ரஷ்யாவில் நடைபெறும் இரண்டாம் உலகப்போர் வெற்றி தின கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக மாஸ்கோ சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று அந்நாட்டு துணை பிரதமர் யூரி போரிசோவை சந்தித்து பேச்சு நடத்தினார். இரண்டாம் உலகப்போரில் 75ஆம் ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி மாஸ்கோவில் இன்று பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு ரஷ்யா ஏற்பாடு செய்திருந்தது. மாஸ்கோவில் இன்று நடைபெறும் இந்த வெற்றி தின பேரணி அணிவகுப்பில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ராணுவ படையினரும் பங்கேற்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று ரஷ்ய துணை பிரதமர் யூரி போரிசோவை ராஜ்நாத் சிங் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் ரஷ்யாவுடனான பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த ஒப்பந்தங்கள் குறுகிய கால அடிப்படையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்று ரஷ்ய துணை பிரதமர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய அமைச்சருடனான தமது பேச்சுவார்த்தை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராஜ்நாத் சிங் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாகவும் ரஷ்ய தரப்பில் நேர்மறையான பதில் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ரஷ்ய துணை பிரதமருடன் தாம் விரிவான பேச்சுக்கள் நடத்தியதாகவும் இருதரப்பு உறவை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் இந்தியாவிற்கு வருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தாம் அழைப்பு விடுத்ததாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதனை ஏற்று ரஷ்ய அதிபர் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தருவார் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக இரண்டாம் உலகப் போரின்போது உயிர் நீத்த ரஷ்ய ராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினாா்.